கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்தருள்வாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3:9 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேவின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகங்கள் முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு காரியங்கள் சுழற்சி முறைகளிலே மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். என்ன அப்படின்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை புறஜாதியார்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 7 இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என்ன அப்படின்னு சொல்லி அதற்கு முந்தின வசனம் மிக அழகாக விடையளிக்கிறது. இப்படி பொல்லாப்பானதை செய்து போட்டதினால் 8 என்ன சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்களை மெசபத்தியாவின் ராஜாவாகிய கூசான் ரிசதாயிமின் கையிலே விற்று போட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னொரு புறஜாதியாருடைய கரங்களிலே இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். ஒருவேளை இக்காலங்களிலும் நம்முடைய நிலைமை இப்படி இருப்பதை போல காணப்படலாம். ஆண்டவரே, எப்படியாவது இந்தியாவை காப்பாற்றும், இந்தியாவை விடுவியும், இவர் எங்களுக்கு ஆட்சி வந்துடக்கூடாது, ஆட்சி மாற்றம் தேவை, அவர் தான் செய்யணும், இவர் தான் செய்யணும் என்றெல்லாம் நாம் ஜெபித்த நாட்கள் உண்டு. ஒன்றை நாம் மறந்து போய்விட்டோம். என்ன மறந்து போய்விட்டோம் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அப்படின்னா ஆண்டவரை நோக்கி அவர்கள் எப்படி கூப்பிட்டிருப்பார்கள், அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பதாக தங்களுடைய தவறை உணர்ந்திருப்பார்கள். ஆண்டவரே, நாங்கள் இப்படி தவறான பழக்க வழக்கங்கள், மற்ற புறஜாதி மக்களைப் போலவே எங்களுடைய செயல்பாடுகள் மாறியது, ஆண்டவரே எங்களை மன்னியும், பழைய நிலைக்கு எங்களை திருப்பும். ஆண்டவரே, இழந்து போன உம்முடைய வாழ்வை நீர் எங்களுக்கு தாரும், எங்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த நிலையிலிருந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் தாரும் என்று சொல்லி தங்களை பரிசோதனை செய்து தங்களுடைய வாழ்வை செப்பனிட்டு ஆண்டவரை நோக்கி அவர்கள் கதறியிருக்கலாம். வசனம் அதுதான் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது என்று வேதம். நீங்கள் வெறும் கூப்பிடுதல் என்றால் இறங்கும் ஆண்டவரை, விடுவியும் ஆண்டவரை என்றும் வெறும் வார்த்தைகளால் வரக்கூடிய அலட்டல்களை மட்டுமே நாம் பார்க்க முடிகிறது. தங்களை செப்பனிடக்கூடிய காரியங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. நம்மை சரி செய்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் மனது இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பையும் நமக்கென்று ஒரு பெரிய விடுதலை வாழ்வையும் வைத்திருக்கிறார். யாரை கொண்டாவது காரியங்களை செய்கிறவர் என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை உறுதியாக பற்றி கொள்வோம், நம்மை சரி செய்து கொள்வோம், அவரால் மீட்பை பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.